வேற ஏதாவது கேளுங்க. நீ அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, அண்ணன் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேன்ட்ட கேட்கக்கூடாது. சாதி ஒழிச்சிட்டோம், சமூக நீதி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, சாதி ஒழிப்பு போராளி இருக்காங்கல்ல திராவிட திருவாளர்கள், அவர்கள்ட்ட ஒரு தடவை நீ கேளு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அப்புறம் அண்ணன் சொல்கிறேன். இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு ஏமாற்று, இன்னும் இரட்டை கொலை முறை இருக்குது. ஒரு சட்டம் தானே தம்பி, பயன்படுத்தி தூர போடுற காகித கோலை வந்துருச்சுல்ல, நீ கண்ணாடி கோலை வைக்கிறந்தான் ரெண்டு கோலை தேவைப்படுது. ஒரு குப்பை கூட வை, எல்லாருக்கும் உங்கள் வலையில் கொடு, குடிச்சிட்டு எல்லாரும் அதில் போட்டு போகிறோம், முடிஞ்சில்ல. இதை செயல்படுத்த முடியாதா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, இதை செயல்படுத்த முடியாதா? அப்புறம் தண்ணி தொட்டியில மலத்தை கரைச்சி ஊத்துறது, கோயிலுக்குள்ள விடாதேங்கிறது. அவர் கவிதாராமும் ஒரு புரட்சிக்கார பெண், அவங்க அப்பாவும் மா இந்திய குடிமை பணிக்கு பணி செய்தவர். அவங்க அவங்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க குடும்பத்தோடு நாங்கள் நான் போய் அவங்க வீட்டில் சாப்பிட்டுருக்கேன். நான் எங்கள் அண்ணா அறிவுமதியில் அவங்க ரொம்ப முற்போக்கான சிந்தனை உள்ளவங்கனால சமூகத்தின் மேலே பற்றுக்குனால அது நடந்துச்சு. ஆனால் ஒரு இடத்துல நடந்துச்சு, கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்குது, நாடெங்களும் இது நடக்காமல் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா தம்பி? ஆனால் வெட்டி பேச்சு, சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள் தான் சாதி ஒழிப்பு போராளிகள், தன் சாதி தவிர பிற சாதி ஒழிக்கிறதே சாதி ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கிறத என்ன பண்ணுறது? சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்களே, உங்ககிட்ட உங்கள் மனசான்ற சொல்லி சொல்லுங்கள், இந்த சமூக நீதியை எப்படி என் மக்களுக்கு வழங்குவீர்கள்? குடிவாரி கணக்கெடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் நீங்கள் பங்கிட்டு தராத வரை அது எப்படி சமூக நீதியாக இருக்கும்? இதை நீங்கள் போற்றுகிற இந்த தமிழ் சமூகம் போற்றுகிற ஐயா பெரியார் அவர்களே சொல்லியிருக்கார், ஒருவன் தன் வகுப்பினருக்கான பிரதிநிதித்துவப்படி இடஒதுக்கீடை போராடி பெறாதவன் மானம் இழந்தவன்கிறார். அதுக்கு என்ன பதில் இருக்க? அறிவு மான உணர்ச்சி கொண்டவன் பஞ்சகத்தால் தன் சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை அடுத்தவன் அனுபவிப்பதை பார்த்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு மடத்தனம் ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு. அதை படிச்சிங்கல்ல, அப்புறம் ஐயாவளியை பின்பற்றி நடக்கிற அதான் நான் கேட்டேன். நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க, பெரியார் பேசுனதை பேசுகிறீங்களா? பெரியாரை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் பெரியார் சொன்னதை செயல்படுத்துறீல, அப்புறம் எதுக்கு சமூக நீதியின் காவலர்னு போட்டுக்கிறீங்க? நடவடிக்கை எடுங்கன்னு முதல்ல சொல்லும்ல, நாங்கள்லாம் கவிதாராம பாராட்டி அறிக்கை கொடுக்குறோம், நீங்கள் இதுன்னு அது உங்களை ஊக்கப்படுத்தும், அவங்களுக்கு நீங்கள் எந்த இதுனால் நாங்கள் கூட வரப்போ நீங்கள் செய்யுங்கன்ட்டு. நீங்கள் அது ஒன்றுமே சொல்ல, அரசு ஒன்றும் சொல்ல, நான் நடத்தலை. அது எங்கள் அம்மா நான் வேணான்னு தான் சொன்னேன். நாங்கள் எப்போவுமே நடத்துறதில்ல, கட்சியில் வந்து சேர்த்துட்டு உறுப்பினர் கொடுத்து வேலை செய்யுங்கம்மா. நம்மளிருந்து ஒருத்தம் பண்ணால் தான் 1000 பேர் சேர்ந்தானே அவங்க விழா நடத்திட்டு இருப்பாங்க, அப்படி பழக்கம் எங்களுக்கு இதுவரைக்கும் இல்லை. பல்வேறு இயக்கம் அவ்வளோதான் சொல்ல முடியும், சும்மா போட்டு அதில் எனக்கு ஒரு பெருமையும் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்க எனக்கு நட்போடு இருப்பாங்க, என்னோட அன்பில் இருப்பாங்க, அதில் வந்து அந்த வருத்தத்தையும் இதையும் நான் தேடிக்கொள்ள விரும்பலை. நானும் நம்புறேன்.